அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கும் துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய நிரந்தரமான வேலை வாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா லைஃப் செட்டில்டு பர்மனெண்ட் ஜாப் கூட சொல்லலாம். மந்த்லி சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,500 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து பியூர்லி பர்மனெண்ட்டான ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உமன் கேட்டகரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷன் ஃபீஸும் அவங்க சார்ஜ் பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா April 26 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இது அப்படிங்கிறதே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. www.ups.online.nic.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 26 ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 24 வேகன்சிஸும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 29 வேகன்சிஸும் இருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 53 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே போதும், நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 21 வயதுக்கு மேற்பட்டவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஜி டிகிரியும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அல்லது அப்ளைடு எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் இதில் இந்த மேஜரில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ரெண்டுக்குமே வந்து எல்லாமே வேரி ஆகுது, கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. சிலபஸுமே வந்து செக் பண்ணிக்கிங்க. அங்கே மார்க் எப்படி வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒவ்வொரு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சிலபஸ் தான். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுலேயுமே வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து எதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அப்ளிகேஷன் ஃபீஸோ கிடையாது, அங்கே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீஸாக 200 ரூபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 25 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.